ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னால், சில வருஷங்கள் முன்னாடி தமிழ் சினிமாவில் சியான் விக்ரம் மற்றும் அனுஷ்கா கமலாபால் போன்ற முன்னணி கதாபாத்திரங்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் தெய்வத் திருமகள். இந்த தெய்வத் திருமகள் திரைப்படத்தில் விக்ரமுக்கு மகளாக நடித்தவங்க தான் பேபி சாரா. இவங்க அந்த படத்தில் ஒரு சின்ன குழந்தையாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட மழலை பேச்சால் தமிழ் ரசிகர்கள் எல்லா பேரோட மனதை ஈஸியாக கவர்ந்திழுத்தாங்க. அவங்க குழந்தைத்தனமான பேச்சும் குழந்தைத்தனமான நடிப்பும் எல்லா பேரையும் கவர்ந்து இழுத்தது. அதனாலே அவங்களுக்கு பேபி சாரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அவங்களோட இந்த க்யூட்டான நடிப்பை பார்த்துட்டு பல இயக்குநர்கள் தங்களோட படத்தில் ஏதாவது குழந்தை நட்சத்திரத்திற்கான கதாபாத்திரங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக பேபி சாரா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவங்க சில விளம்பர படங்களும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற ஒரு குழந்தை நட்சத்திரமாக மாறினாங்க. ஆனால் இப்போ இவங்களை ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சமீபத்திலிருந்து இவங்களோட புகைப்படம் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த புகைப்படத்தை பார்த்தா இப்போதான் குழந்தையா பார்த்த மாதிரி இருந்தது, அதுங்களையும் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி வாயை பிளக்கிற அளவுக்கு தான் அந்த போட்டோவும் இருக்கு. குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருந்த பேபி சாரா இப்போ ஹீரோயினாக நடிக்கிற ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டாங்க. இதை பார்த்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லா பேரும் ஆச்சரியப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் குழந்தையா பார்த்த மாதிரி இருந்தது, அதுங்களே இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் எல்லா ரசிகர்களும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி சாரா ஹீரோயினாக நடித்தா தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லா பேருக்குமே ஒரு ஃபேவரட் நடிகைனா அது பேபி சாராவாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.